சிதம்பரத்தின் மகன் என்பதால் கட்சியில் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைத்துள்ளதா என்று கேள்வி எழுப்பிய போது அவரது பதிலில் உக்கிரம் துணித்தது. சிதம்பரத்து மகனாக நான் பிறக்க வேண்டும் என்று நான் எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை. நான் அவருடைய மகன், அது ஃபேக்ட். இது என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது. அதுவே என் மீது ஒரு விமர்சனத்துக்கு காரணமாக இருக்கிறது என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவருடைய மகன் என்பதற்காக எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு வேணால் என் கையிலே கொடுத்திருக்கிறீர்களே தவிர, அதுவே அது ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டராகவோ அது ஒரு சர்டிபிகேட்டாக மாறிவிடாது என்று நான் முழுமையாக நம்புகிறேன். சிதம்பரத்தின் மகனாக இருப்பதால் இந்த கட்சி ஒன்றும் எனக்கு எந்த பெரிய பதவியும் தரவில்லையே. இன்னும் எந்த பதவியும் எனக்கு வழங்கப்படவில்லை. அதிமுக ஆரம்பித்து வைத்த கட் அவுட் கலாச்சாரம் இப்போது தமிழக காங்கிரசில் ஆக்கிரமித்து இருப்பதாகவும், இது ஆடம்பர விளம்பரங்கள் என்று விமர்சிக்கப்படுவது குறித்தும் அவரிடம் கேட்டோம். விளம்பரம் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி நடக்க முடியாது. தமிழக ஒரு ஒரு ஊரிலேயும் ஒரு ஒரு சமுதாயத்திலும் ஒரு விதமான விளம்பரங்கள் நடக்கும். தமிழகத்தை பொறுத்தவரை கட் அவுட் என்பது ஒரு விளம்பர யுக்தியாக அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த யுக்தியை காங்கிரஸ் கட்சியும் பின்பற்றதான வேண்டும். அதை எப்படி நாங்கள் ஒரு விதிவிலக்காக இருக்க முடியுமா? இதில் எந்தவித தவறும் கிடையாது. திமுக அரசின் இலவச திட்டங்கள் துவங்கி பல்வேறு திட்டங்களை கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பது குறித்தும், எதிர்மறையான கருத்துக்களை முன்வைப்பது குறித்தும் முழுமையாக மறுக்கிறார் கார்த்திக் சிதம்பரம். மக்களுக்கு நலன் தரக்கூடிய பல திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது வெற்றிகரமாக என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக கலைஞர் காப்பீடு திட்டம் என்னை பொறுத்தவரை ஆக்கப்பூர்வமான மக்கள் நலத்திட்டம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் இந்த கலைஞர் வீட்டு வசதி திட்டம், அது இந்திரா காந்தி திட்டம் ஒன்று மத்திய சர்க்காரால் நடைபெறுகிறது, இவங்க மாநில சர்க்கார் கலைஞர் வீட்டு வசதி திட்டம் ஒன்று நடத்துகிறார்கள். இரண்டு திட்டங்களுமே அடித்தட மக்களுக்கு பல நன்மைகளை தருகிறது, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் தொலைக்காட்சியை வந்து ஒரு நடுத்தர மக்களுடைய கண்கள் மூலமாக மட்டுமே அந்த திட்டத்தை பார்க்கக்கூடாது. நடுத்தர வர்க்கத்திற்கு கீழே, வறுமை கோட்டு கீழே இருப்பவர்கள் பலருக்கு அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசமாக தான் அமைகிறது. தொலைக்காட்சி என்பது தொலைக்காட்சியின் மூலமாக ஒரு குடும்பத்திற்கு நேரடியாக செய்தி சென்று சேரும் வாய்ப்பாக அதை நீங்கள் கருத வேண்டுமே தவிர, இது என்னமோ ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக மட்டும் பார்க்கக்கூடாது. ஆனால் அது ஒட்டு மொத்தத்திலே பார்க்கும்பொழுது இந்த நலத்திட்டங்களை வரவேற்கத்திலேயே நலத்திட்டங்கள், இதனால் மக்களிடம் நல்ல பேர் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை தொடர்ந்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கார்த்திக் சிதம்பரத்திடமிருந்து பழிச்சென்று பதில்கள் வெளிப்பட்டன. திமுக அரசின் மக்கள் நல திட்டங்களுக்கு மத்திய அரசு சொந்தம் கொண்டாடலாமா? எல்லா திட்டங்களும் மத்திய சர்க்கார் சொல்லக்கூடாது. சில திட்டங்கள் மத்திய சர்க்காருடைய பங்களிப்பு இருக்கு, அதை கண்டிப்பாக எடுத்து சொல்ல வேண்டும். 108 ஆம்புலன்ஸ்ல மத்திய சர்க்காருடைய பங்களிப்பு இருக்கிறது. அதே மாதிரி இந்த JNRUM திட்டத்தில் மத்திய சர்க்காருடைய பங்களிப்பு இருக்கிறது. அரிசியில வந்து மானியம் வந்து ஒரு மத்திய சர்க்காருடைய பங்களிப்பு இருக்கிறது. அதெல்லாம் எடுத்து சொல்லணும். இதெல்லாம் இருக்கிற ஃபேக்சுவலா சொல்லணுமே தவிர, எல்லாமே எங்க மாநில சர்க்கார் பண்ணல, நான் மத்திய சர்க்கார் தான் பண்ணும் சொல்றது தப்பு. மத்திய சர்க்காருடைய பங்களிக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கிறது, அதை எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் அனைத்து நலத்திட்டங்களையும் தாங்களே செயல்படுத்தி வருவதாக திமுக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறதே, இதற்காக சொந்தம் கொண்டாட காங்கிரஸ் முன்வராதது குறித்து நீங்களே குறை கூறியிருக்கிறீர்களே. அதை நான் வெளிப்படையாகவே பல மேடைகளிலே பேசியிருக்கிறேன். மத்திய சர்க்காரின் நிதியுடன் நடைபெறும் நலத்திட்டங்களில் காங்கிரஸ் கட்சியும் சொந்தம் கொண்டாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அவர்கள் அதை சொல்லவில்லையே என்று நான் குறை கூறவில்லை. நாம் சொல்லவில்லையே என்றுதான் நான் குறை கூறுகிறேன். நாமும் சொல்ல வேண்டும். ஆனாலும் இப்பிரச்சனையில் திமுகவின் வாதம் வலுவாக இருக்கிறதே. அவருடைய சாமர்த்தியம், நாங்களும் சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும் தான் சொல்றேன். அவருடைய சாமர்த்தியத்துக்காக அவர்களை குறை சொல்லக்கூடாது. நாமும் சாமர்த்தியமாக நம்மளுடைய திட்டங்களை பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதுதான் விருப்பமே தவிர, அவர்களை நான் குறை கூறவே இல்லை. வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி தொடரும் என்பதில் உறுதியாக இருக்கும் கார்த்திக் சிதம்பரம், அதில் புதிய கட்சிகளை சேர்ப்பதும் கலற்றி விடுவதும் தமிழக கூட்டணி தலைவர் கருணாநிதியின் பொறுப்பு என்று ஒதுங்கிக் கொண்டார். ஆனால் அதற்கு காங்கிரஸ் மேலிடத்தின் ஒப்புதல் தேவை என்பதை சுட்டிக்காட்ட அவர் தவறவில்லை. என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சி கூட்டணியுமே வெற்றி கூட்டணியாக அமையும் என்று நான் நம்புகிறேன். 3 தேர்தல்களிலே இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. 2004, 2006, 2009 3 தேர்தல், அதாவது ஹாட்ரிக் அடித்திருக்கிறது கூட்டணி. இந்த கூட்டணியே தொடரும், இந்த கூட்டணியே வெற்றி கூட்டணியாக அமையும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கூட்டணியில புதிய கட்சிகள் சேர்த்து கொண்டால் நிச்சயமாக பலம்தான். ஆனால் அதை கலைஞர் அவர்களே கூறியிருக்கிறார், காங்கிரஸ் கட்சியோடு ஆலோசனை செய்துவிட்டு புதிய கட்சிகளை சேர்த்துக் கொள்ளலாம் என்று அவரே கூறியிருக்கிறார். அதுவே நல்ல முடிவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் பலவீனத்துக்கு காரணம் என்ன? 78 தொகுதிகள் காங்கிரசுக்கு பலம் சேர்க்குமா? காரணங்களை அடுக்குகிறார் கார்த்திக் சிதம்பரம்.